இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம். அதாவது வருகின்ற 31ஆம் தேதியோட ஊரடங்கு முடிய போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஊரடங்கு இருக்குமா இல்லை தளர்வு பண்ணுவாங்களா, என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. வாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழகத்தில் வரும் 31ஆம் தேதியுடன் ஊரடங்கு முடிவடைய உள்ள நிலையில் அனைத்து மாவட்ட கலெக்டர்களுடன் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வரும் 29ஆம் தேதி வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் ஆலோசனை நடத்துகிறார். அப்போது ஊரடங்கை மேலும் நீடிப்பதா அல்லது தளர்த்துவதா என்பது குறித்து முக்கிய முடிவு எடுத்து அறிவிக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க மார்ச் 24ஆம் தேதி முதல் 6 கட்டங்களாக ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது. அதன்படி வரும் 31ஆம் தேதியுடன் ஊரடங்கு முடிவுக்கு வருகிறது. கடந்த 4 மாதங்கள் ஊரடங்கு நடைமுறையில் இருந்தாலும் பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டது. கடைகள் திறக்கலாம், தொழிற்சாலைகள் இயங்கலாம், ஆட்டோ டாக்ஸி ஓடலாம், அரசு தனியார் அலுவலகங்கள் செயல்பட அனுமதி உள்ளிட்ட தளர்வுகள் அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவல் கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை. இதனால் இ பாஸ் இருந்தால் மட்டுமே வெளி மாவட்டங்களுக்கு செல்ல முடியும் என்ற நிலை உள்ளது. இதனால் 4 மாதமாக மக்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்கின்றனர். தமிழக அரசு அறிவித்துள்ள ஊரடங்கு, முழு ஊரடங்கு உள்ளிட்ட அனைத்து கட்டுப்பாடுகளும் 31ஆம் தேதியுடன் அதாவது வெள்ளிக்கிழமையுடன் முடிவடைகிறது. அதற்கு இன்னும் 4 நாட்கள் மட்டுமே உள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு ஊரடங்கு முழுவதுமாக தளர்த்தப்பட்டு மீண்டும் சகஜ நிலை திரும்புமா அல்லது மீண்டும் ஊரடங்கு நீடிக்கப்படுமா, என்னென்ன தளர்வுகள் கிடைக்கும் என்ற கேள்வி மக்களிடம் எழுந்துள்ளது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வரும் 29ஆம் தேதி அதாவது புதன்கிழமை காலை 10 மணிக்கு தலைமை செயலகத்தில் இருந்தபடி அனைத்து மாவட்ட கலெக்டர்களுடன் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் ஆலோசனை நடத்துகிறார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் ஊரடங்கை நீடிப்பதா அல்லது பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கை கைவிடுவதா என்பது குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. இது குறித்து சுகாதாரத்துறை உயரதிகாரி ஒருவர் கூறும்போது, தமிழகத்தில் கடந்த 4 மாதங்களாக ஊரடங்கு நீடிக்கப்பட்டாலும் கொரோனா தொற்று குறைந்தபாடில்லை, தினசரி அதன் எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் நேற்று முன்தினம் மட்டும் 6988 பேர் கொரோனா வைரஸால் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் சென்னையில் மட்டும் 1155 பேர். முக்கியமாக தமிழகத்தில் ஒரே நாளில் 85 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தமிழக அரசு மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளையே அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் இந்த மாதத்துடன் ஊரடங்கை முடித்து கொள்ள முடியாது. அதே நேரம் பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 24ஆம் தேதி மருத்துவ நிபுணர்களுடன் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அவர்களும் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த ஊரடங்கு மட்டுமே தீர்வாகாது, பெரிய கோடாரியை கொண்டு கொசுவை அடிப்பது போன்றதுதான் இந்த ஊரடங்கு, மக்கள் ஒத்துழைத்தால் மட்டுமே கொரோனாவை ஒழிக்க முடியும் என்று கூறினார். ஆனாலும் மக்களின் பொருளாதார தேவை அதிகரித்துள்ளதால் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் மாஸ்க், சமூக இடைவெளியை அவர்கள் பின்பற்ற வேண்டும். ஆனால் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் மாவட்ட கலெக்டர்கள் கூட்டத்தில் தமிழகத்தில் கூடுதலான தளர்வுகள் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது. குறிப்பாக கடைகள் திறந்திருக்கும் நேரம் 8 மணி வரை நீடிக்கப்படலாம். பொது போக்குவரத்துக்கு ஆகஸ்ட் 1 மாதமும் அனுமதி அளிக்கப்பட மாட்டாது. இ பாஸ் நடைமுறைகளை எளிமையாக்குவது, கொரோனா பரிசோதனைகளை அதிகப்படுத்துவது உள்ளிட்டவைகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தி முக்கிய முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றார். இ பாஸ் இருந்தால் மட்டுமே வெளி மாவட்டங்களுக்கு செல்ல முடியும் என்ற நிலையால் 4 மாதமாக மக்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்கின்றனர். மேலும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருடைய கோரிக்கையாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேருந்துகள் கண்டிப்பாக இயங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, இப்போ சாதாரண ஒரு மக்கள் கூட வந்து வீட்டில் இருக்காங்க, ஒரு மருத்துவ வசதி தேவை அப்படின்னா அவங்கக்கிட்ட வண்டி ஏதாவது ஒன்று இல்லை அப்படிங்கிறப்ப பொது போக்குவரத்தை தான் நாட வேண்டியது இருக்குது. இப்போ பொது போக்குவரத்து இல்லைங்கிறப்ப யார்ட்டையாவது உதவி கேட்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இது போல் உதவி கேட்டுகிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக பார்க்கப்படுது. ஸோ அதனால் வந்து எல்லாருமே பேருந்து இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க கூட அந்த மாவட்டங்கள்லேருந்து, இப்போ ஒரு கிராமத்தில் இருக்காங்கன்னா அந்த மாவட்டத்துக்குள்ளே ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா கூட பேருந்து வசதி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பேருந்து வசதி என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேபி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஊரடங்கில் நமக்கு 3வது ஊரடங்குன்னு நினைக்கிறேன், அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 8 மண்டலமாக பிரித்து பேருந்து வசதி வந்து கொடுத்தாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஏன்னா அந்த ஒரு காரணத்தினால கொரோனா வைரஸ் பரவிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் அப்போ தான் வந்து எல்லை மீறி போனது. ஸோ அதனால் அந்த பொது போக்குவரத்தையும் அப்போ நிறுத்திட்டாங்க.
ஸோ மீண்டும் இப்போ ஆகஸ்ட் 1 பிறகு பொது போக்குவரத்து தொடங்குமா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது வந்து இன்னும் 2 நாளில் வந்து தெரிய வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் அரசு ஊழியர்கள் அதாவது போக்குவரத்து கழகம் அவங்க சொல்லும்போது எல்லாம் ரெடியாக இருக்குது, டிரைவர்களாக இருக்கட்டும் கண்டக்டராக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் இந்த ஊரடங்கு பொறுத்தவரை எந்த மாதிரி தளர்வு இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் இந்த 4 மாத கஷ்டத்துக்கு பிறகு இப்போ வந்து இந்த தளர்வு இருந்தால் பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிற விஷயம் எது, எந்த தளர்வு இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.